2019 உலகக்கோப்பை தொடரில் இந்தியன் டீம் வீரர்கள் பற்றி சதம் அடித்தாங்க, விக்கெட் எடுத்தாங்க, ஜெயிச்சாங்கன்ற செய்தி வரும்னு ரசிகர்கள்லாம் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி தோனி பற்றி வேற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. அதில் விராட் கோலி பற்றி வெளியாகிருக்கிற செய்தி தான் கொஞ்சம் மோசம். விராட் கோலியோட குர்கிராம் வீட்டில் 6க்கும் மேற்பட்ட கார்கள் இருக்குது. அந்த கார்கள் குடிநீரில் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு வந்திருக்கு. இப்போ நாடு முழுக்க குடிநீர் பஞ்சம் தலைவிரிச்சாடுது. இந்த நிலைமையில் கோலி வீட்டில் பணியாளர்கள் குடிநீரை பயன்படுத்தி கார்களை கழுவிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரரு பொறுக்க முடியாமல் முனிசிபாலிட்டி அலுவலகத்தில் புகார் பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து அந்த பகுதிக்கு வந்த முனிசிபாலிட்டி அதிகாரிகள் விராட் கோலி வீட்டில் காருக்கு குடிநீர் பயன்படுத்தி கழுவிட்டு வந்த பணியாளர்களை கையும் களமாக பிடிச்சி 500 ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. இருந்தாலும் விராட் கோலிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி அபராத தொகைக்கான சார்ஜ் ஷீட் அந்த பணியாளர் பெயரிலே கொடுக்கப்பட்டுச்சு. விராட் கோலி வீடு மட்டும் இல்லை, பல வீடுகளுக்கும் இதே மாதிரி 500 ரூபாய் ஃபைன் போட்டதா அதிகாரிகள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து தோனி வீட்டில் திருட்டுன்னு ஒரு பரபர செய்தி வந்துச்சு. என்னன்னு பார்த்தா நொய்டாவில் தோனி வாடகை விட்டுருக்கிற வீட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் சில பொருட்கள் திருடப்பட்டுச்சு. அது பற்றி காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுச்சு. அந்த பொருட்கள் எதுவுமே தோனியுடையது இல்லை. தோனி நொய்டா வீட்டை விக்ரம் சிங்னு ஒருத்தவருக்கு வாடகை விட்டுருக்காரு. விக்ரம் சிங் வீட்டை புதுப்பிக்க விட்டுருந்த போது வீட்டில் வச்சிருந்த பல எலக்ட்ரானிக் பொருட்கள் காணாமல் போச்சு. இது தொடர்பாக 3 திருடர்களை இப்போ காவல்துறையினர் வலைவீசி பிடிச்சிருக்காங்க. அவங்க நொய்டா பகுதியில் பல வீடுகளில் இதே மாதிரி பல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை திருடியிருக்காங்க. அவங்க கிட்ட கைப்பற்றப்பட்ட பொருட்களில் தோனியோட வீட்டில் களவு போன எல்இடி டிவி கிடைச்சிருக்கு. அந்த 3 திருடர்களும் ரொம்ப எளிமையான முறையில் நேரத்தை வீணாக்காமல் திருடியிருக்காங்க. மக்கள் குறைவாக இருக்கிற பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கிற வீடுகளில் காலிங் பில் அடித்து பார்ப்பாங்களாம். யாரும் கதவு திறக்கலன்னா கதவை உடைச்சி உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்களை எளிதாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேவு பார்க்கறது திட்டமிட்டு திருடுறதெல்லாம் அவங்க லிஸ்ட்டே இல்லைன்னு சொல்லப்படுது.